நாளைய அரசு அதிகாரியான உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாசத்துல 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிக்கான கண்டிப்பை தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் தலை சிறந்த கல்வியாளருமான மு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் காலமானார். இவங்களை பற்றின ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணையத்தில் தமிழை அறிமுகப்படுத்தினதில் முன்னோடியாக திகழ்ந்தவங்க தான் இந்த மு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்திய தூதரகத்தை பொறுத்தளவுக்கு அங்கே அறிவியல் ஆலோசகர் பதவி அப்படின்ற பதவியை வந்து உருவாக்குனது யாருன்னா மு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 31. அதுக்கப்புறமா பல துறைகளில் வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய உயர்கல்வித்துறை வந்து ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா யுவா திட்டம். இந்த யுவா திட்டம் அப்படின்றது என்னென்னா ஒரு வழிகாட்டி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுவா திட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்த அமைச்சகம் எதுனா மத்திய கல்வித்துறை அமைச்சகம். அதுக்கப்புறமா தேசிய இளைஞர்கள் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 கொண்டாடப்படுது. அதுக்கப்புறமா இந்திய கடற்படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கரம்வீர் சிங் அவர்கள். அதுக்கப்புறமா தமிழக மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வே பழனிக்குமார் அவர்கள். இவங்க வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் பதவியில் இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சர்வதேச விண்வெளி நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த விண்வெளி நிலையம் எந்தெந்த நாடுகளோட பங்களிப்பின் அடிப்படையில் செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ். அதுக்கப்புறமா புதுசாக ஒரு விண்வெளி நிலையத்தை வந்து ஒரு நாடு கட்டமைச்சிட்டு வர்றாங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா நாடு. இந்த சீனா நாட்டினுடைய விண்வெளி நிலையத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தியான்ஹே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த தியான்ஹே அப்படின்ற விண்வெளி மையத்தினுடைய மையத்தொகுதி வந்து கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அதோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதோட அடுத்த கட்டமாக ஜியூஹுவான் அப்படின்ற தளத்திலிருந்து சென்சு 12 அப்படின்ற விண்கலத்தின் மூலமாக 3 விண்வெளி வீரர்களை வந்து விண்வெளி நிலையத்துக்கு அடுத்த மாதம் அனுப்புறதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன விண்வெளி நிலைய திட்டத்தின் துணை தலைமை வடிவமைப்பாளர் யாங் லிவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உலக பால் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த உலக பால் தினம் அப்படின்றது எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை அறிவித்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.